நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாள்தோறும் இந்த நிகழ்ச்சியிலே புதிது புதிதான அனுபவங்கள், கருத்துக்கள், சிந்தனைகள் இந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டும் என்பதற்காகவே நான் வந்து நிறைய தேடுகிறேன். அப்படி தேடும்பொழுது எனக்கு நிறைய கிடைக்கிறது. தேடினால் கண்டடைவீர் அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. அப்படி அதையெல்லாம் படிக்கும் பொழுது எனக்குள்ள ரொம்ப ஒரு பிரமிப்பு. பல நுட்பங்கள் எனக்கு புரிய வந்து என் மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன சந்தோஷம், அடையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அது போல ஒரு அனுபவம், ஒரு நல்ல அனுபவம், பிரமாதமான அனுபவம். இந்த அனுபவம் அநேகமாக இந்த நிகழ்ச்சியை கேட்கப் போகின்ற எல்லோருக்குமே வந்து ஒரு இதமா மனசுக்கு சந்தோஷம் தரும்னு நான் நம்புறேன். பிரம்மஸ்ரீ வள்ளுத்தூர் ராஜகோபால சர்மா அப்படின்னு ஒரு உபன்யாசகர். இவரை ஆன்மீக உலகம் நன்றாக அறியும். ரொம்ப பிரபலம். பிரம்மஸ்ரீங்கிற பட்டம் பெரியவா பேர்ல ரொம்ப பெரிய பக்தி உடையவர். நிறைய ஆயிரக்கணக்கான மேடைகள்ல உபன்யாசம் பண்ணவர். அந்த காலத்து மனிதர்களுக்கு, இன்றைக்கு 80 வயசை கடந்து விட்டவர்களுக்கு இவரை பற்றி ரொம்ப நன்றாக தெரியும். இவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்த அனுபவத்தை தான் நான் இப்பொழுது சொல்ல போறேன். சென்னையில கடும் வறட்சி, அப்பொழுது மழை இல்லை. அப்பொழுது ராஜாஜி தான் முதல்வராக இருக்கிறார். அப்போ மழை இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? நாடெங்கும் பிரார்த்தனை கோயில்கள்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன சொல்றார், எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்கள், மழை பொழியும் அப்படிங்கிறார். கூடவே இன்னொரு கருத்து, மகாபாரதத்துல விராட பர்வதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை வாசித்தால் மழை வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. உடனே எல்லாரும் என்ன பண்றா, பல இடங்கள்ல விராட பர்வதம், இவரும் என்ன பண்றாரு, விராட பர்வதம் சொல்றார். ராஜகோபால சர்மா 2 மாசம் சொல்றார். ஓரளவு அங்கங்க மழை பெஞ்சுது, ஆனா போதுமானது இல்லை. இவர் என்ன பண்றார், தொடர்ந்து வியாச மகாபாரதம் இருக்கு இல்லையா, வியாசர் எழுதினது, அதையும் முழுசா சொல்றார். வியாச மகாபாரதம் வந்து ரொம்ப பெருசு, சொல்றதுக்கு பல காலம் ஆகும். இதை சொல்லி முடிக்கிறதுக்கு 4.5 வருஷம் 1 வாரம் 3 நாள், அதாவது 4.5 வருஷம் ஆறுது. வாரம் 3 நாள் இவர் வந்து சொற்பொழிவு, ஒவ்வொரு வாரமும் 3 நாள்னு 4.5 வருஷம் சொல்றார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யார்கிட்டையும் காணிக்கை கேட்காமல் உண்டியல்ல விழுந்ததை வைத்துக் கொண்டே செய்த ஒரு சாகசம் இது. அடுத்து பாரதம் சொல்றதுக்கு முந்தி சகசரநாம பாராயணம் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. அடுத்தது மகாபாரதத்துல 18 பர்வங்கள், அதனால தொடர்ந்து 18 ஞாயிற்றுக்கிழமை சகசரநாயகத்தை 18,000 தடவை ஜபிப்பது அப்படின்னு முடிவு. சகசரநாமத்தை 18,000 தடவை அப்படின்னா 18 ஞாயிற்றுக்கிழமை, அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 1,000. அப்போ அன்பர்கள் 1,000 பேர் கூடி சொல்லும்போது அது 1,000 முறை அப்படின்னு ஆயிடுறது. அன்பர்கள் கூட்டமா கூடி சொல்லணும். அப்படி 17 ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியா முடிஞ்சது. 18வது ஞாயிற்றுக்கிழமை இதுல 18,000 சகசரநாமம் பூர்த்தி வேற பண்ணணும். 18,000 சொல்லி முடிக்க போறோம். அந்த தருணத்துல பெரியவர் வந்து சென்னையில முகாமிட்டு இருக்கார். இவாளுக்கு என்ன ஆசைன்னாக்கா, அவர் இருக்கிற இடத்துலயே இதை பூர்த்தி பண்ணி அவரும் இதுல கலந்துட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பாராயணம் பண்ணும் பொழுது, இந்த பாரதம் சொல்லும் பொழுது, ஒரு லட்சுமி நாராயண சுவாமி படத்தை வச்சு அதுக்கு மாலை போட்டு விளக்கேத்தி நைவேத்தியம் பண்ணி தான் தினந்தோறும் நடக்கிறது. பெரியவர் அதே போல அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். கலந்துட்டு கலச தீர்த்தம் இருக்கு இல்லையா, முன்னாடி கலசம் வச்சுருவோம், கலசத்துல தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தை பெரியவரே மாவிலை கொண்டு அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் புரோட்சணம் பண்றார். அதாவது ஒரு பெருமுயற்சி. கிட்டத்தட்ட 4.5 வருஷம் பாரதம் சொல்லியிருக்கார். 18,000 தடவை சகசரநாம பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய உழைப்பு வேணும், நிலை குலையாத மிக மிக உறுதியான ஒரு மனத்தன்மை வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு கூட்டம் வேணும், பணம் காசு இல்லை, இது எதுவுமே இல்லை, பக்தி தான் இதுல உள்ளடக்கம். பெரிய நம்பிக்கை, பக்தி, நம்பிக்கை, இது ரெண்டு மட்டும்தான் இதுல. அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, மகாபெரிவா போன்ற ஒரு மகான் வந்து அவரே புரோக்ஷணம் பண்ற ஒரு நிலையை எடுக்கிறது. அப்போ சர்மாஜி பெரியவருக்கு 18 ரூபாய காணிக்கையா சமர்ப்பிக்கிறார். எல்லாமே 18 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொன்ன அந்த வார்த்தைகள்,
மகத் இதம் காரியம் சாகசம் இதம் சௌபாகிய துவய பிரவர்த்ததே. இது அவர் சொன்ன வார்த்தை. மகத் இதம் காரியம், எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான காரியம். சாகசம் இத்தம், ரொம்ப எல்லாமே ரொம்ப நல்ல விதமா வந்து மனசுக்கு சந்தோஷமா முடிஞ்சிருக்கு. இதனால என்ன அப்படின்னா சௌபாகியம், எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்க போறது. அதான் அவர் அந்த அர்த்தத்துல சொல்றாரு, சௌபாகிய தோய பிரதத்தே அப்படின்னு சொல்றாரு அவர். இப்போ அதை தொட்டு பெரியவர் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு பெரிய காரியத்தை இழுத்து போட்டு கொண்டு செய்த உளுத்தூர் ராஜகோபால சர்மாவனுடைய வீட்டுக்கு அவர் வந்து வரப்போறார். அவர் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணி போறார். சர்மா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, தன்னுடைய கிரகத்துக்கு பெரியவர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், இந்த படம் இருக்கு இல்லையா பூஜை செய்த படம், இதை வீட்டு முன்னால ஒரு மேஜை வைத்து அந்த மேஜை மேல இந்த படத்தை வச்சு பூ போட்டு வச்சுடுறாரு. ஏன்னா அவர் வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் எப்படி வரவேற்கணுங்கிற விதம் இருக்கு இல்லையா, அந்த விதத்துல உங்களை நான் வந்து அந்த மகாவிஷ்ணுவாவே பாவிக்கிறேன் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் இது. வர உடனே பெரியவர் வரார். அது வந்து ஒரு ஓட்டுக்கூரை வீடு. பெரியவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து அந்த படத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி அவர்களையும் ரட்சிக்கிறார். பின்னால அது வந்து ஒரு பெரிய பங்களாவா மாறித்து, அது நாம வந்து சொல்ல வேண்டியது இல்லை சொல்ல, அதாவது ஏன்னா அவர் கால்பட்ட இடம் அது வந்து மிகப்பெரிய ஒரு சிரேயஸுக்கு உள்ளானது. அதற்கு பிறகு இவ்வளவு பெரிய முயற்சிக்கு நல்ல மழை வராமல் போயிருக்குமா, இந்த நம்பிக்கை வீண் போகல, நல்ல மழை பொழிந்தது. இது வந்து வழுத்தூர் ராஜகோபால சர்மா வாழ்க்கையில காண கிடைக்கிற ஒரு சம்பவம். நான் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன், இதுல சில விஷயங்கள் விடுபட்டு இருக்கலாம், பத்து நிமிஷத்துல சொல்லணுங்கிறதுனால இது சில பேர் விடுபட்டு இருக்கலாம், சில விஷயங்கள் விடுபட்டு இருக்கலாம். இது வந்து ரொம்ப நாளைக்கு முந்தி நடந்தது, ஒரு புத்தகத்தில் வாசித்ததை நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய பாஷையில நான் உங்களுக்கு இங்க சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ப முயற்சி சிறப்பானதாக இருந்தால் தெய்வம் தேடி வரும், அதற்குண்டான பயன் கட்டாயமாக கிடைக்கும், அது வீண் போகாது. அதுதான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் வந்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.